தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டுதோறும் அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட்டு வருகின்றது அதன்படி இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் நிதியாண்டில் ஒன்று புள்ளி பதிமூன்று கோடி மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு நான்கு சதவீதம் அகவிலைப்படி உயர்வு வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருந்தது ஆனால் கொரோனா தடுப்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு ஏராளமான நிதி தேவைப்படுவதால் மத்திய அரசு பல்வேறு சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது எம்பிக்களின் சம்பளம் குறைப்பு தொகுதி மேம்பாட்டு நிதி ரத்து உள்ளிட்ட நடவடிக்கைகளை எடுத்தது அந்த வரிசையில் தற்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கு அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் வரை அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட மாட்டாது என்று மத்திய நிதித்துறை தற்போது தெரிவித்துள்ளது ஏற்கனவே உள்ளபடி பதினேழு சதவீதம் என்ற அளவிலேயே அகவிலைப்படி தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக கடந்த ஜனவரி மாதம் முதல் மார்ச் மாதம் வரையிலான மூன்று மாத அரியர் தொகையும் கிடைக்காது இந்த நடவடிக்கையானது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நிதியாண்டுகளில் முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது கோடியை மிச்சப்படுத்த உதவும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதே போன்ற நடவடிக்கையை மாநிலங்கள் பின்பற்றினால் மாநிலங்களுக்கு ரூபாய் எண்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு கோடி மிச்சமாகும் இதன் மூலமாக ஒருங்கிணைந்த சேமிப்பு மட்டும் ஒன்று புள்ளி இருபது லட்சம் கோடியாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளது மத்திய அரசோட இந்த நடவடிக்கை குறித்து உங்களுடைய கருத்தை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்